ட்ரேடிங் பல்ஸ் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க பாருன்னா அடுத்த வாரத்துக்கு தேவையான நிஃப்டி பேங்க் நிஃப்டி டெக்னிக்கல் அனாலிசிஸ் சார்ட் மூலிமா நம்ம பண்ண போகிறோம் ஸோ நல்லா ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கப்புறம் சில முக்கிய தகவல்களும் பார்க்க போகிறோம் இதில் வந்து இப்போ எது எல்லாரும் எதிர்பார்க்குறது என்னென்னா நம்ம வந்து நவம்பரோட லாஸ்ட்டு வீக் வந்துவிட்டோம் நான் லாஸ்ட் வீக் எக்ஸ்பரி டே வந்துவிட்டோம் வியாழக்கிழமை எக்ஸ்பீரியாக போகுது இந்த நவம்பர் மந்த் லாஸ்ட் வீக்லேயாவது நிஃப்டி தேர்ட்டீன் தௌசண்ட் டச் பண்ணுமாங்கிறது தான் எல்லோருடைய கொஸ்டின் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி அறுபது வரைக்கும் போன ஒரு நிஃப்டி பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபது வரைக்கும் போன நிஃப்டி பதிமூணாயிரத்தை வந்து பிரேக் பண்ணவே இல்லை நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன் என்ன சொல்லியிருப்பேன்னா நாஸ்தார்க் எப்படி ட்ரேடாகதோ அதை பேஸ் பண்ணி எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன் ஆனால் நிறைய பேர் என்னென்னா மார்க்கெட் வந்து அதாவது வந்து புதன்கிழமும் மார்க்கெட் பாசிட்டிவாக இருந்ததுனால வியாழக்கிழமும் பாசிட்டிவாக இருக்குன்னு சொன்னு இருக்குன்னு நினச்சி நிறைய பேர் உள்ளே என்றாக பட் நாஸ்தாக்கு பார்த்தீங்கன்னா அந்த அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாஸ்தா புதன்கிழமையும் டவுன் வியாழக்கிழமையும் டவுன் ஸோ அதனால தான் வந்து மார்க்கெட் வந்து அந்த வியாழக்கிழம மேலே ஓப்பன் ஆகி மேலே போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் லாஸ்ட்டு ஒரு ஒன் ஹவர் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் மார்க்கெட் அப்படியே கீழே இறங்கி வந்தது நான் கூட சொல்லியிருப்பேன் பன்னிரெண்டாயிரத்தி நாலு எழுநூற்றி நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சி வந்து அதனோடய சப்போர்ட் கரெக்டாக பன்னிரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு வந்து டச் பண்ணிச்சு ஸோ அதனால தான் நான் ஒரு வீடியோவே போட்டிருப்பேன் உங்களுக்கு நாஸ்தாக்கு வச்சு நம்ம எப்படி ட்ரை பண்ணுறது ஸோ இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நாஸ்தாக்கு வந்து ஈவன் ஃப்ரைடேவும் நாஸ்தாக்கு டவுன் நீங்கள் பார்த்து தான் தெரியும் ஃப்ரைடேவும் மார்க்கெட் வந்து யூஎஸ் மார்க்கெட் ஃப்ரைடேவும் டவுன் நீங்கள் பார்த்து தான் தெரியும் நான் அதான் வந்து ஒரு உங்களுக்கு வந்து அதாவது வந்து ஒரு வீடியோ போட்டுருக்கேன் நாஸ்தாக்கு வச்சு நம்ம எப்படி ட்ரைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க வந்து ஸோ மேலே வந்து லிங்க் வரும் ஸோ அந்த வீடியோவை பாருங்க இப்போ நான் பாருங்கள் இப்போது உங்களுக்கு நாஸ்தாக்கு சாட்டு காமிக்கிறேன் நம்ம வந்து இந்தியன் மார்க்கெட் மட்டுமே வச்சு பார்க்கக்கூடாது யுஎஸ் மார்க்கெட்டும் எப்படி இருக்குது எப்படி போயிட்டு இருக்குது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும் உங்கள் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும் பெரிய பெரிய அனலிஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே அனலைஸ் பண்ணுவாங்க எப்படி இருக்குது எப்படி போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது யுஎஸ் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஃப்ரைடே வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஓப்பன் வந்து பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி ஸோ இவங்களும் கிட்டத்தட்ட நம்ம நம்ம பதிமூணாயிரம் ரீச் பண்ண போகிறோம் அவங்க பன்னெண்டாயிரம் இண்டெக்ஸ் ரீச் பண்ண போகிறோம் ஸோ அதுதான் வித் டிஃப்ரென்ஸ் ஸோ அவங்களும் அந்த ட்ரை இந்த ட்ரை நடந்தது பட் வந்து முடியலை அதாவது பன்னெண்டாயிரத்தி நாற்பத்தாறு வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் கீழே இறங்கியிருக்கு அன்றைக்கி ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் ஓப்பன் ஆகி மார்க்கெட் பதினோர தொள்ளாயிரத்தி ஆறில் க்ளோஸ் ஆகிருக்கு கிட்டத்தட்ட தொண்ணூறு பாயிண்ட்டும் ஒரு விக்கு மட்டும் ஃபார்ம் ஆகிட்டு கீழே அப்படியே க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இது வந்து என்ன பார்த்திங்கன்னா ஒர்க் கன்சாலேஷன் ஸ்டேஜ் தான் இருக்கும் இது வந்து ஒரு கன்சாலேஷன் ஸ்டேஜ் மார்க்கெட் வந்து ஒரு மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் ஒரு ஒரு த்ரீ டேஸ் வந்து மார்க்கெட் வந்து ஒரு சைடு மார்க்கெட் வந்து ட்ரேட் இருக்குது இப்போ நம்ம நிஃப்டி நம்ம எடுத்துக்கிட்டேன்னா அது மூணு இதே தான் இந்த ஃபோர் டேஸ் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த இந்த ஃபோர் டேஸ் கரெக்டாக வந்து நம்ம வந்து புதன்களையும் சரி செவ்வாக்கலையும் சரி கரெக்டாக மார்க்கெட் வந்து அந்த கையை வந்து பிரேக் பண்ணவில்லை பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஸோ அந்த ரேஞ்சில் தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு புதன்கிழமை அதுக்கு மேலே மேலே மார்க்கெட் போகவே இல்லை ஸோ இப்போ நம்ம வந்து இதுலேருந்து நமக்கு தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னா மார்க்கெட்டோட அடுத்த மூமெண்ட் ஒலிஸாக இருந்துச்சுன்னா இப்போ நம்ம சேனல் வழியை பார்க்கும்போது இந்த லெவல் பிரேக் பண்ணிச்சு அதாவது இமிடியேட் சப்போர்ட்னு பார்க்கும்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நாலு அந்த இதுதான் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டு நம்ம இண்டிகேட் பண்ணுறது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு இதை பிரேக் பண்ணிச்சுனா மார்க்கெட் கொஞ்சம் கீழே இறங்கும் இதை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் ரெண்டாயிரத்தி தங்குகிறது கூட போகலாம் குளோபல் நியூஸ் ஏன்னா வந்து வேக்சினேஷன் கண்டுபிடிச்சாச்சு டிசம்பரில் வந்து கொடுக்க போகிறதான்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவில் ஒரு கம்பெனி வந்து சொல்லியிருக்கு ஆஸ்ட்ரஜெனிக்கோட இருக்க கம்பெனி டையப் கம்பெனி அந்த ரேஞ்சில் மார்க்கெட் பில்லீஸ் ஆச்சுன்னா ஏன்னா இப்போ நியூஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் மறுபடியும் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா என்ன பண்ணோம்னா இப்போ ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் ஃபாரின் இன்வெஸ்டர் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க பட் ரீட்டை இன்வெஸ்டர் டொமஸ்டிக் இன்வெஸ்டர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபியர்னெஸ்ட்னால வெளியே வராங்க ஃபியர்னெஸ்ட்டில் வெளியே வரனால அங்கே ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியே வராங்க இப்போ வந்து ஃபைவ் டேஸ் மூவிங் ஆவரேஜ் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு பன்னிரெண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு தான் அதோடைய சப்போர்ட் இப்போ கரண்ட்டாக பார்க்கும்போது ஃபைவ் டேஸ் மூவிங் ஆவரேஜ் இப்போ நம்ம மார்க்கெட் ட்ரேடாக இருக்கிறது பன்னிரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தொம்போது அது மேலே தான் இருக்குது நாளைக்கு சப்போஸ் பன்னிரெண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் வந்து பன்னிரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நாலு அதை நீங்கள் எழுநூத்தி நாற்பத்தஞ்சு அந்த ரேஞ்சை எதிர்பார்க்கலாம் அதாவது இந்த ரேஞ்சை எதிர்பார்க்கலாம் பன்னிரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பதுலேருந்து எழுநூற்றி முப்பது வரைக்கும் எதிர்பார்க்கலாம் இந்த பன்னிரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி அஞ்சு அந்த முப்பது அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிச்சுனா மார்க்கெட் வந்து நீங்கள் எதிர்பார்க்குறது பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபது டு ஐநூற்றி ஐம்பது ரேஞ்சு வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது சப்போஸ் மார்க்கெட் புலிஸ்ட் ஆச்சுன்னா இதோட ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது வந்து பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட் வந்து நம்ம எதிர்பார்க்குறது வந்து பதிமூணாயிரத்தி நூறு வரைக்கும் போகும் அதாவது பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிரேக் பண்ணிச்சுன்னா பதிமூணாயிரத்தி நூறு வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த வாரம் மார்க்கெட்டு ஓகே இதில் வந்து நம்ம வந்து நாஸ்தாக்கும் பார்த்துட்டோம் ஓகே இப்போ நம்ம வந்து இந்த மிட் கேப்லாம் பார்க்கலாம் ஸோ மிட் கேப்பில் வந்து நல்ல பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட்டில் பார்க்கணும்னா மிட் கேப் வந்து அதோடைய அதோடைய பழைய ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரியில் நடந்த அந்த ஹையை பிரேக் பண்ணி ஒரு நியூ ஹையாக வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு ஸோ மிட் கேப் வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு மிட் கேப் ஸோ கேப் அந்த மார்க்கெட் வந்து சில ஸ்டாஃபி நிஃப்டி ஃபிஃப்டி ஸ்டாக்ல இருக்கிற கம்பெனிஸ் வந்து கொஞ்சம் லீட் வந்து லீட் பண்ணோம் மோஸ்ட்லி வந்து லார்ஜ் கேப்ஸ் ஏன் மிட் கேப்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ ரீசெண்டாக வந்து சொல்லியிருப்பாங்க அந்த மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஈக்குவலாக வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற இப்போ மிட் கேப் வந்து நல்லா அது லார்ஜ் கேப்போட மிட் கேப் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கேன் லாஸ்ட்டு த்ரீ வீக்ஸாக அதோடய ப்ரீவியஸ் கையை பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து அதோட நெக்ஸ்ட் அடுத்த ஹைக்கு போகுது பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி வரைக்கும் போகுது இன்னொரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ்னா அதோடைய ரெ ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆகஸ்ட்டில் நடந்த அந்த கையை வந்து பிரேக் அந்த கையை வந்து டச் பண்ண போகுது மேக்ஸிமம் எதிர்பார்க்கலாம் இன்னொரு தௌசண்ட் பாயிண்ட்ஸ் அந்த கை வரைக்கும் போகலாம் மிட் கேப் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு ஓகே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னொரு விஷயம் ஓகே நம்ம வந்து பேங்க் நிஃப்டி பார்த்துக்கலாம் பேங்க் நிஃப்டி இப்போ வந்து பேங்க் நெட்டியும் அதே மாதிரி தான் ஒரு சைட்வேஸ் தான் பட் அதோடைய ஹை இப்போ ரெஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா அதோடய ப்ரீவியஸ் ஹை தான் இருபத்தொம்போதாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழு இருபத்தொம்பது எழுநூற்றி எண்பத்தி ஏழு இது வந்து ஃப்ரெஷ் ஹை அந்த ஹையை வந்து பிரேக் தான் நமக்கு வந்து ஒரு புலி ஸ்ட்ரெண்டாக இருக்கும் இல்லை மார்க்கெட் வந்து நல்லா கவனிச்சிக்கோங்க நாளைக்கு மார்க்கெட் இருபத்தி எட்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டுக்கு கீழே ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் இருபத்தெட் இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலு நான் வந்து ஒரு எக்ஸலை காமிக்கிறேன் டீட்டெயிலாக சப்போர்ட் பட் இப்போ ஷார்ட் வழியை பார்க்கும்போது அதோடய சப்போர்ட் எண்ணூற்றி முப்பது அதாவது வந்து மார்க்கெட் வந்து இருபத்தொம்போதாயிரத்தி இருபத்தொம்பதாயிரத்தி இப்போது கரண்டாக ட்ரேட் இருக்கிறது வந்து இருபத்தொம்போதாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறு இருபத்தொம்பதாயிரம் இரநூத்தி முப்பத்தாறு இது வந்து நாளைக்கு வந்து இருபத்தொம்பதாயிரத்து நூறுக்கு கீழே ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா இதோட இம்மிடியட் சப்போர்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருபத்தெட்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு இருபத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு இம்மிடியட் சப்போர்ட் அதுக்கப்புறம் சப்போர்ட் நம்ம பார்க்கும்போது வந்து இருபத்தெட்டாயிரத்தி அறநூறு இருபத்தெட்டாயிரத்தி அறநூறு வருஷம் இருபத்தெட்டாயிரத்தி அறநூறு வரைக்கும் வர சான்சஸ் இருக்குது இருபத்தொம்பதாயிரத்தி நூறுக்கு கீழே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இருபத்தெட்டாயிரத்தி அறநூறு வரைக்கும் வர சான்ஸ் இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் நாளைக்கு மார்க்கெட்டு மேலே போகணும் அப்படின்னா இதோடய ரெசிடென்ஸ் வந்து இருபத்தி ஒம்போதாயிரத்தி எழுநூற்றி எண்ணூறு அந்த ரேஞ்சு தான் அந்த ஹையை பிரேக் பண்ணாதான் நமக்கு சொல்ல முடியும் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு நம்ம டீட்டெயிலை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் இது எக்ஸல் சீட்டில் அதுக்கு முன்னாடி வந்து சில ஓப்பன் இன்ட்ரெஸ்டில் பார்த்துட்டு வந்துடலாம் நம்ம நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு அடுத்த வாரத்துக்கு அனுக்குண்டானது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இது காமிக்கிறேன் பாருங்கள் பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கால் ஆப்ஷனில் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்து முப்பதாயிரம் பேர் வெளியே போயிருக்காங்க இங்கே வந்து இங்கே இப்போ பார்க்கணும் பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இப்போ மார்க்கெட் வந்து அந்த கரெக்டாக அந்த ஸ்டேஜில் இருக்குது பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்து முப்பதாயிரம் பேர் வெளியே போயிருக்காங்க பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலாயிரம் பேர் வெளியே போயிருக்காங்க ஆனால் பதிமூணாயிரம் வரும்னு சொல்லிவிட்டு ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் பேர் உள்ளே வந்திருக்காங்க இங்கேலாம் வந்து மைனஸில் போயிட்டே இருக்குது பட் இங்கே புட்காலில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மூணு லட்சத்தி ஏழு முப்பத்தி ஏழு லட்சத்தி சாரி முப்பத்தி ஏழு லட்சத்தி பதினாறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது பேர் உள்ளே வந்திருக்காங்க ஸோ இங்கே வெளியே போனது வந்து எத்தனை பேர் ஓகே இங்கே ரெண்டு லட்சம் முப்பதாயிரம் இப்போ இங்கே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழாயிரத்தி முப்பத்தி ஏழு லட்சத்தி பதினாறாயிரத்து ஐநூற்றம்பது பேர் உள்ளே வந்திருக்காங்க எங்கேனா மார்க்கெட் வந்து பன்னிரெண்டாயிரத்தி எண்ணூறு வரும்னு சொல்லிட்டு உள்ளே வந்திருக்காங்க ஸோ நிறைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா புற்று இது நிறைய இருக்குது கால் சைடில் வந்து ஓப்பன் இண்டஸ்ட்ரிலாம் வெளியே போயிட்டுருக்கேன் பட் புட் வந்து மார்க்கெட் வந்து மார்க்கெட் கீழே இறங்கணும் எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன் இன்றைக்கி வந்து நார்த் வந்து கொரோனா வைரஸ் மறுபடியும் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு நியூஸ் வருது யூஎஸ்லையும் அல்லை இப்போ ஸ்ப்ரெட் ஆகுது ஸோ இந்த பட்சத்தில் மார்க்கெட் கீழே இறங்கிடுச்சுன்னா நம்ம அடுத்தடுத்த லெவல் என்ன லெவல்ஸ்னு சொல்லிட்டு நான் கிளியராக உங்களுக்கு சொல்லிடுறேன் நான் ஓகே அதுக்கப்புறம் சில முக்கியமான நியூஸும் இருக்குது நான் காமிக்கிறேன் இந்த நியூஸுன்னு அது ஓப்பன் ஆகட்டும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நிஃப்டியோடய பியூர்ட் பாயிண்ட்ஸு ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ எல்லாத்தையும் பார்த்துடலாம் நிஃப்டியோட பியூர்ட் பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழு பன்னிரெண்டாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழு ஓகே இப்போ நீங்கள் வந்து மார்க்கெட் வந்து இப்போ பன்னிரெண்டாயிரத்தி க்ளோஸ் ஆனது பன்னிரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தொம்பது நாளைக்கு நிஃப்டி பன்னிரெண்டாயிரத்தி எண்ணூறுக்கு கீழே ஓப்பன் ஆகிடுச்சி அப்படின்னா எங்கே வரைக்கும் போகிற சான்சஸ் இருக்குன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் பன்னிரெண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ரெண்டு அப்புறம் பன்னிரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தஞ்சு பன்னிரெண்டாயிரத்தி அறநூறு பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு இதுதான் வந்து இது நிஃப்டியோடய சப்போர்ட் லெவல்ஸ் அதாவது பன்னிரெண்டாயிரத்தி எண்ணூறுக்கு கீழே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நிஃப்டி வந்து அதோடய சப்போர்ட் லெவல்ஸ் இது நாளைக்கு நிஃப்டி வந்து பன்னிரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா ஐம்பதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் செகண்ட் ரெசிஸ்டன்ட் பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது தேர்ட் ரெசிஸ்டன்ட் பதிமூணாயிரத்தி எண்பத்தாறு ஃபோர்த் ரெசிஸ்டன் பதிமூணாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்று இதுதான் அதாவது நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் பன்னிரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுக்கு மேலே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா பாசிட்டிவாக இருக்கும் பன்னிரெண்டாயிரத்தி எண்ணூறுக்கு கீழே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நெகட்டிவ்ல இருக்கும் பட் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு வந்து இருபத்தெட்டாயிரத்தி அதாவது இருபத்தொம்போதாயிரன்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தி ஒம்பதாயிரத்தி கீழே மார்க்கெட்டு ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா இருபத்தெட்டாயிரத்தி எழுநூற்றம்பதுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் இருபத்தெட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது செகண்ட் சப்போர்ட்டு தேர்ட் சப்போர்ட் வந்து இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஃபஸ்ட் சப்போர்ட் இருபத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஒரு இரநூத்தம்பது பாயிண்ட்டு அதுக்கப்புறம் ஒரு வந்து இருபத்தெட்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தெட்டு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் மார்க்கெட் வந்து இருபத்தொம்பதாயிரத்தி நூற்றி அறுபதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா இருபத்தொம்பதாயிரத்தி நூற்றி அறுபதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் எதிர்பார்க்குறது வந்து இருபத்தொம்பதாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தெட்டு வரைக்கும் போகலாம் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் செகண்ட் ரெஸிடன்ஸ் வந்து இருபத்தொம்பாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இதான் அந்த ஃப்ரெஷ் ஹை இதான் அந்த ஃப்ரெஷ் ஹை வந்து பிரேக் பண்ணிச்சின்னா அதுக்கப்புறம் முப்பதாயிரம் பிரேக் பண்ணும் ஸோ அந்த ஆர் டூ பிரேக் பண்ணிச்சுனா முப்பதாயிரம் மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இதுதான் வந்து பேங்க் நிஃப்டியோட இது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் இப்போ நியூஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹட்சன் ஆர்கோ வந்து போனஸ் கொடுக்குறாங்க ஒன்று ஈஸ்ட்டு த்ரீன்னு கொடுக்குறாங்க நீங்கள் ஸ்டாக் வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னிஸ் ஒன்று டிஸ்ட் த்ரீ கொடுக்கும் போனஸ் எக்ஸ்பரி டேட் வந்து டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி சாரி டிசம்பர் தேதி டிசம்பர் ஒன்பதாம் தேதி கொடுக்குறாங்க எக்ஸ்பைரி டே எக்ஸ்பைரி டேட் போனஸ் எக்ஸ்பைரி நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் வந்து ஒன்று இஸ்ட் த்ரீ ரேஷியோவை கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ஆரம்பி இந்த ஃபார்மா வந்து கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க டிவிடெண்ட் டேட் வந்து இருபத்தி மூணு நாளைக்கு மண்டே நாளைக்கு நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து டிவிடெண்ட் கிடைக்கும் அப்புறம் வந்து ஆர்த்தி இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா மூணு பெர்சன்டேஜ் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு ஏன் டிக்ளைன் ஆகிருக்குன்னா ஹெச்டிஎஃப்சி எய்ம்ஸு வந்து அவங்களோட ஸ்டாக் வந்து அதாவது இந்த ஹெச்டிஎஃப்சி எய்ம்ஸ் வந்து ஆர்த்தி இண்டஸ்ட்ரியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து மூணு பெர்சன்டேஜ் வந்து குறைச்சிருக்காங்க அவங்களோட ஸ்டாக் வந்து குறைச்சிருக்காங்க அதை வந்து என்னென்ன ஷோல் பண்ணி வெளியே வந்திருக்காங்க அப்புறம் வந்து டெல்லியில் வந்து இந்த கொரோனா வைரஸ் வந்து இப்போ நிறைய வந்து நார்த் இந்தியாவில் நிறைய புதிச்சு இருக்கு ஸோ இந்த இம்பேக்ட் நாளைக்கு இருக்கும் நாளைக்கு பார்த்து மார்க்கெட் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள் ஸோ இதுதான் வந்து முக்கியமான மூணு நியூஸ் ஓகே ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள் மார்க்கெட் வந்து எப்படி இருக்குன்னா சிங்கப்பூர் நெஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு பாயிண்ட் மைனஸில் தான் இருக்குது பன்னிரெண்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தஞ்சு தான் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா ஏடிஆர் பார்த்திங்கன்னா ஐடி ஸ்டாக்ஸ் மட்டும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு பட் பேங்க் நிஃப்டியோ ஃபார்மாவோ அவ்வளோ தூரம் பெர்ஃபார்ம் பண்ணல நீங்கள் வந்து எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எவ்வளோ பார்த்திங்க கிட்டத்தட்ட நெட் பர்ச்சேஸ் வந்து மூணு கோடியே கிட்டத்தட்ட நாலு கோடி ரூபா பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க பட் டிஐ பார்த்தீங்கன்னா டிஐ வந்து வெளியே தான் போயிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து பயம் இந்த கோவிட் நைன்டீன் டிஷனால் கிட்டத்தட்ட வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண விட சே சேல்ஸ் தான் அதிகம் ஸோ நிறைய பேர் வெளியே போயிருக்காங்க மார்க்கெட் நிறைய வருது ஸோ நாளைக்கு இந்த பேண்டமிக் இஷ்யூ ஓப்பன் ஆச்சு அப்படின்னா எல்லா ப்ராஃபிட் புக்கிங் தான் ஸோ மார்க்கெட் கீழே வரும் கீழே வரும்போது வாங்கிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீறி இன்னொன்று நல்ல வீடியோ சந்திப்போம்